ஸோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெபேக்கா ஹல் லீட் ரோல் பண்ணியிருக்கும், டேவிட் பிரங்கர் டைரக்ட் பண்ணியிருக்கும் படம், ஒரு ஹாரர் படம் இது. இந்த படத்தோட பேர் த நைட் ஹவுஸ். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆனது, இப்போ ஹாட்ஸ்டார்ல சப்டைட்டில்ஸோட வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ சேனல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ த நைட் ஹவுஸ் என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஹாரர் மூவி. ஸோ இதோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷமா ரொம்ப அன்னோன்யமா இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி, அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப லவபுளாக இருப்பாங்கன்னா, அவங்க ஒய்ஃபுக்காக அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஒரு வீடே கட்டி அழகாக ஒரு ஆத்தோரத்தில் ஒரு நல்ல ஒரு இண்டிபெண்ட் ஒரு ஹவுஸ் கட்டி வச்சுருப்பார் வுட்டில். அதுக்கு அவ்வளோ நல்ல லவபிள் கப்புலாக அந்த படத்தில் அவங்க இருப்பாங்க. சடனாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பலில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஒரு நாள் அவங்க ஆறு இருக்கும்னு சொன்னலையா, வீடு பக்கத்துலேயே இங்கே ஒரு போட் வச்சுருப்பார், அதில் ஏறி போயிட்டு நடுவில் அந்த ஆற்றுக்கு நடுவில் போயிட்டு வாயில் கன்னை வச்சு ஷூட் பண்ணி இறந்துருவார், சூசைட் பண்ணிக்குவார். ஆனால் அதுக்கு உண்டான ரீசன் அந்த ஒய்ஃப்க்கு தெரியவே தெரியாது. அந்த ஒய்ஃப் வந்து பெத் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெத்ன்றவங்களுக்கு என்ன, இந்த மாதிரி இவ்வளோ நல்லா இருந்தாங்க, இவ்வளோ லவபிள் ஒரு ஹஸ்பண்டாக இருந்துட்டு நம்மக்கிட்ட எதையுமே சொல்லலையே, அவரை இறக்கும்போது ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு இறந்துடுவார், இந்த மாதிரி யூ ஆர் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு, பெத் யூ ஆர் சேஃப் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துருவார். அவரோட சாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க வந்துட்டு தூங்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க ட்ரீமில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து அவங்க வீடை வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப ஹாண்ட் பண்ணும். நைட் ஆனால் வந்து அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குன்றது அவங்களுக்கு புரியுது. ஆனால் காலையில் ஆனால் அது ஃபுல்லாக வேனிஷ் அவுட் ஆகிடுது, எதுவுமே இல்லாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரரா அப்படின்னு கூட நான் யோசித்தேன். ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் அப்செட்டாக இருக்கிறாங்க, அதனால் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்ட் எதனால் இறந்தார், அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்யத்துக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றத வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க என்ன ஆகுது, அந்த ஹஸ்பண்ட்க்கு என்ன ஆச்சு. நடுவில் வந்துட்டு ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும், இவங்க நினைக்கிற மாதிரி, இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டு வந்து வேறு மாதிரின்னு நினைப்பாங்க. பட் அதுக்கு நான் ஸ்பாய்லர் ஆக்க விரும்பல, அது நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அது பார்த்துட்டு கண்டினியூட்டியோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களை பயம்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப இந்த பேய் மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி உருவம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் பயமுறுத்துறாங்க. அந்த மியூசிக்லேயே அந்த பிஜிஎம்லேயே வந்துட்டு நல்லா பயமுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிங், அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்கக்கூடிய பெத்தல் வந்துட்டு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட ஆக்டிங் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அவங்க நடிக்கிறத பார்த்தே நம்மளுக்கு வந்து பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய சீன்ஸ் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்லேயும் அவங்களோட ஆக்டிங்லேயுமே மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இல்லை ஆனால் பயமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஹாரர் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை.